ஒன்பதில் எண்பது என்கிற தொடரிலே இன்றைக்கு மூன்றாவது தினம். வழக்கம் போல இன்றைக்கும் நாலு நிஷித்த பதார்த்தங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதலிலே ஆச்சாரிய வந்தனத்துடன் ஆரம்பிக்கிறேன். நாராயண குரு ஞான வாராசி மகமாஸ்ரே யோ ராஜதாக்னிபிர் நித்யம் இன்றைக்கு பார்க்க போகிற நிஷித்த பதார்த்தங்களிலே முதலிலே வருவது வெங்காயம். வெங்காயம், பூண்டு, உள்ளி என்ற இந்த மூன்றையும் சேர்த்து சேர்த்து நிஷேதிப்பது வழக்கம் சாஸ்திரங்களிலே. முதலிலே பார்க்க போகிற வசனம் மனுஸ்மிருதியிலிருந்து, லசுனம் கிரஞ்சனம் செய்வ பலண்டும் கதகானிச்ச அபக்ஷ்யாணி த்விஜாதீனாம் அமேத்ய பிரபவம் ததா. இதிலே கதகானி என்ற இடத்திலே பாடபேதம் கூட இருக்கிறது. கவகானி என்று சில புத்தகங்களில் இருக்கிறது. எழுத்து த அல்லது வ, எழுத்தை மாற்றினால் அர்த்தமும் மாறுகிறது. முதலிலே த என்பதை வைத்துக்கொண்டு அர்த்தம் பார்ப்போம். லசுனம் என்றால் பூண்டு, கிரஞ்சனம் என்றால் உள்ளி, பலாண்டு என்றால் வெங்காயம். இந்த மூன்றும் முதலிலே சொல்லிவிட்டு அதற்கு பிறகு கதகம் என்றால் தேத்தாங்கொட்டை. தேத்தாங்கொட்டை என்பதற்கு ஒரு விசேஷ குணம் இருக்கிறது. கலங்கள் நீரிலே அந்த தேத்தாங்கொட்டையை போட்டோமானால் சிறிது நேரத்திலேயே கலக்கம் தீர்ந்து அது தெளிந்துவிடும். கலக்கத்தை ஏற்படுத்தின வஸ்துவானது கீழே அடியிலே தங்கிவிடும். தேத்தாங்கொட்டை என்பது நீரை தெளிவிப்பதற்காக பயன்படுத்துகிற கொட்டை. அதற்கு அவ்வளவு நல்ல பண்பு இருந்தாலும் கூட அது நிஷித்த வஸ்துக்களிலே ஒன்றாகத்தான் இருக்கிறது. தேத்தாங்கொட்டையை சாப்பிடக்கூடாது என்கிறார்கள். அபக்ஷாணி த்விஜாதீனாம், இருபிறப்பாளர்களுக்கு இவை சாப்பிடக்கூடாதவையாக இருக்கின்றன. இருபிறப்பாளர்கள் என்றால் உபநயனம் ஆனவர்கள். திரைவர்ணிகர்களிலே உபநயனம் ஆனவர்கள் இந்த வஸ்துக்களை சாப்பிடக்கூடாது. அமேத்ய பிரபவம் ததா, அமேத்யம் என்றால் அசுத்தம். அசுத்தத்திலேயே விளைந்த காய்கறிகள், தானியங்கள் இவற்றையெல்லாமும் கூட அதே மாதிரிதான் வர்ஜிக்க வேண்டும் என்ற அர்த்தம். அசுத்தத்திலேயே விளைந்தவை என்றால் சில சமயங்களிலே சாக்கடையிலேயே கீரைகள் நன்றாக முளைத்து செழிப்பாக கூட இருக்கும், அதற்கு நல்ல உரம் கிடைத்திருப்பதனாலே. ஆனால் அந்த மாதிரியான கீரைகளை சாப்பிடக்கூடாது. அமேத்ய பிரபவமாக எது இருந்தாலும் அது சாப்பிடக்கூடாது. இப்பொழுது கதக என்பதற்கு பதில் கவக என்ற பாடத்தை வைத்துக் கொண்டால் லசுனம் கிருஞ்சனம் செய்வ பல்லாண்டும் கவகாக நிஜ என்றால் கவகம் என்று நாய்க்குடை என்கிற மஷ்ரூம் அதற்கு பெயராகிறது. அதையும் நிஷித்தமாக நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதை இங்கு சொன்னதாக ஆகிறது. இப்பொழுது இரண்டாவது வசனம், நாம் வெங்காயம் பூண்டு முதலியவற்றை சாப்பிடக்கூடாது என்பதற்கு இந்த இரண்டாவது வசனமும் அதே மனுஸ்மிருதியிலிருந்து, அதே அஞ்சாம் அத்தியாயத்திலிருந்து வேறு சில ஸ்லோகங்கள். சத்ராகம் விட்வராகஞ்ச லசுனம் கிராம குக்குடம் பலண்டும் கிரஞ்சனம் செய்வ மத்யா ஜத்வா பதே த்விஜஹ என்பது. இதிலே ஒரு த்விஜன் வெங்காய முள்ளியோடு கூட வேறு சிலவற்றையும் சேர்த்து எடுத்திருக்கிறார். சத்ராகம் என்றால் நாய்க்குடை, விட்வராகம் என்றால் உற்பன்றி கிழங்கு, லசுனம் என்றால் பூண்டு, கிராம குக்குட்டம், பலண்டு என்றால் வெங்காயம், கிரஞ்சனம் என்றால் உள்ளி. ஆக பூண்டு வெங்காயம் உள்ளியோடு கூட மேலும் மூன்று வஸ்துக்களை சேர்த்து இவற்றை மத்யா ஜத்வா
மத்யா என்றால் மதி என்றால் புத்தி, புத்தியோடு என்றால் தெரிந்து கொண்டே புத்திபூர்வகமாக ஒரு தவறை செய்தானால் ஜத்வா சாப்பிட்டு பதே த்விஜஹ, த்விஜஹ இருபிறப்பாளனானவன் பதே பதித்தனாதான், இங்கே பதனம் என்றால் விழுதல், தன்னுடைய ஜாதியிலிருந்து கீழ் ஜாதிக்கு விழுதல், ஜாதி பிரஷ்டனாகுதல், அவனுடைய ஜாதியில் குறைபாடு ஏற்படும் இந்த ஆறு வஸ்துக்களையும் அவன் சாப்பிட்டானால் என்று. அங்கே ஒரு சூக்ஷ்மம், தெரியாமல் சாப்பிட்டால் என்று. இங்கே மத்யாஜக்தா என்றால் தெரிந்து சாப்பிட்டால் என்று அர்த்தம். தெரிந்து சாப்பிட்டால் பதனம், தெரியாமல் சாப்பிட்டால் என்ன என்பதை இது சொல்லவில்லை. ஆனால் தெரியாமல் சாப்பிட்டால் சிறிய கழுவாய், கழுவாய் என்றால் பிராயஷ்டித்தம், அதுவே போதுமானது என்று இன்னொரு ஸ்மிருதி தெரிவிக்கிறது. ஆக வெங்காயம் முதலியவற்றை தெரியாமல் சாப்பிட்டு விட்டால் கழுவாய் பண்ணிக்கொள்ளலாம், அதிக சிரமம் இல்லை. ஆனால் தெரிந்தே சாப்பிட்டு விட்டால் பதனம் ஏற்படும். அதற்கு மேலே தெரிந்தே சாப்பிடுவன் அந்த தப்பை பலமுறை பண்ணினால் பதித்தனாகின. பலமுறை என்பது எங்கே இருக்கிறது என்று கேட்டால், இந்த மனுஸ்மிருதிக்கு சில உரை நூல்கள் இருக்கின்றன, வியாக்கியானங்கள், அந்த வியாக்கியானங்களிலே இப்படி வகைப்படுத்தி இருக்கிறார்கள். தெரிந்து சாப்பிடுதல், தெரியாது சாப்பிடுதல் என்று ஒரு வகை, தெரிந்து சாப்பிடுவதிலும் கூட ஏதோ ஒரு முறை சாப்பிடுதல், பல முறை சாப்பிடுதல் என்று இன்னொரு வகை. இந்த பலமுறை சாப்பிடுபவன் அந்த தப்பை பலமுறை பண்ணின காரணத்தினாலே பதித்தனாவான் என்று அந்த உரை நூல் தெரிவிக்கிறது. இப்பொழுது நமக்கு என்ன வேண்டும் இந்த மனுஸ்மிருதி வசனத்தில் இருந்தா என்றால், சரி தெரிந்து சாப்பிட்டு விட்டால் பதித்தனாவானே, அதிலிருந்து தப்புவதற்கு என்ன வழி, என்ன பிராயஷ்டித்தம் பண்ணி கொள்ளலாம், சிறிய பிராயஷ்டித்தம் போதாது என்கிறீர்களே என்ன என்று கேட்டால், அதையும் மனுவே கூறியிருக்கிறார். அமத்தியைதாஹ்வாம் சாந்தபனம் சரேது எதி சாந்திராயணம் வாபி சேஷேஷூபவசேத. ஆமாம், தெரியாமல் சாப்பிட்டால் பிராயசித்தம் உண்டு என்று சொன்னது வாஸ்தவம்தான். ஆனால் அந்த பிராயசித்தம் சிறிது என்று நாம் சொன்னோமே தவிர அதுவும் பெரிதாகத்தான் இருக்கிறது. சாந்தபன கிருச்சரம் என்று ஒன்று, தப்த கிருச்சரம் என்று இதற்கு முன்னே அதன் பெயரை பார்த்திருக்கிறோம் நாம். இந்த ஆறு வஸ்துக்களையும், நாய்க்குடை முதலிய வெங்காயம் முதலிய ஆறு வஸ்துக்களையும் தெரியாமல் சாப்பிட்டால் அப்பொழுது கூட பிராயசித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். சாப்பிட்டு விட்டோம் என்பது தெரிந்த பொழுது அந்த பிராயஷ்டித்தத்தில் விகல்பம் உண்டு. அதாவது சாந்தபன கிருச்சரத்தையாவது பண்ணி கொள்ளலாம், அல்லது எதிதாந்திராயணம் என்பதையாவது பண்ணி கொள்ளலாம். அந்த அப்படி பண்ணி கொண்டு விட்டு சேஷேஷூபவசேத அகருபவாசம் என்பதையும் பண்ண வேண்டும். அகருபவாசம் என்றால் பகல் பொழுதிலே பட்டினி கிடத்தல் என்று, அது அந்த கழுவாயினுடைய ஒரு பகுதி, பிராயஷ்டித்தத்துக்கு அங்கமாக அகர் உபவாசமும் பண்ண வேண்டும். அப்பொழுது அந்த பாவமானது கழியும் என்று. அடுத்தது யமஸ்மிருதி என்ற ஒரு ஸ்மிருதியிலே கிட்டத்தட்ட இதே கருத்து. லசுனஞ்ச பலண்டுஞ்ச கிரஞ்சனம் கதகாஹனிச்ச சதுர்ணாம் பக்ஷணம் கிருத்வா தப்தர்க்கம் சமாச்சரேது. இங்கேயும் கதகானியா கவகானியா என்று சந்தேகம். கவகா என்று வைத்துக் கொண்டு நாய்க்குடை என்ற அர்த்தம் பிக்கையா தரப்பட்டிருக்கிறது. லசுனம் என்பது பூண்டு, பலண்டு என்பது வெங்காயம், கிரஞ்சனம் என்பது உள்ளி, கவகம் என்பது நாய்க்குடை. இந்த நாளும் சதுர்ணாம் நாளினுடைய பக்ஷணம் கிருத்வா சாப்பிட நேர்ந்தால், சாப்பிட்டால் என்ன ஆகும் என்றால் சப்த கிருஷ்ணம் சமாச்சரேத. சாந்தபன கிருஷ்ணம் என்று சொன்னாரே மனு, அதுதான் சப்த கிருஷ்ணம், அதே ஆச்சரிக்க வேண்டும் என்று யமஸ்மிருதியும் கூட அதே கழுவாயைத்தான் விதிக்கிறது வெங்காயம் சாப்பிட்டவனுக்கு. பிருகுஸ்மிருதி என்று கொண்டிருக்கிறது, அது என்ன சொல்லுகிறது, பலண்டும் கிரஞ்சனம் செய்வ புக்வா சாந்திராயணம் சரேத். ஒரு ஸ்லோகத்தினுடைய உத்தரார்த்தத்தை போய் வாசித்துக் கொண்டிருக்கிறோம், பூர்வார்த்தத்திலே பார்த்தால்
சுரைக்காய், பீர்க்கங்காய், வெங்காயம், பூண்டு, நாய்க்குடை, பன்றிக்கிழங்கு என்று ஆறு. அந்த ஆறுக்கும் சாப்பிட நேர்ந்தால் புக்வா சாந்திராயணம் சரேது, சாந்திராயண விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்கிறது மிருகஸ்மிருதி. சில சமயங்களிலே நமக்கு தோன்றும் வெவ்வேறு ஸ்மிருதிகளிலே வெவ்வேறு பிராயசித்தங்கள் சொல்லுகிறார்களே என்ற வாஸ்தவத்தில் அப்படி இல்லை. நாம் நன்றாக கூர்ந்து கவனித்தோமானால் விகல்பம் தான் சொல்லி இருக்கிறது. சாந்தமந்த கிருஷ்ணரமோ அல்லது சாந்திராயண விரதமோ இருக்க வேண்டும் என்று, இரண்டும் மிகவும் எளிதான கழுவாய்கள் கிடையாது. ஏதோ ஒன்று நமக்கு சௌகரியப்படி பண்ண வேண்டும். சாந்தமந்த கிருஷ்ணத்துக்கும் சாந்திராயண விரதத்துக்கும் உபவாசம் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறதுனாலே கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆக வெங்காயம், பூண்டு முதலியவற்றை சாப்பிடக்கூடாது என்றும், அப்படி சாப்பிட்ட நேர்ந்தால் அதற்கு கடுமையான பிராயசித்தத்தை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றும் இதுவரையில் பார்த்தோம். இதையே யாஜ்ஞவல்க்யர் எப்படி சொல்லுகிறார் என்றால், பிராயசித்த விவேகம் என்கிற பகுதியிலே பல ஆண்டும் கிராம கக்குடம் லசுனம் கிருஞ்சனம் செய்வ ஜத்வா சாந்திராயணம் சரேத். எதற்கு சாந்திராயணம் என்பதிலே இதற்கு முன்னே ஒரு ஸ்மிருதியிலே நாலு வஸ்துக்கள் சொன்னார் சதுர்ணாம் போஜனம் கிருத்தா என்று. இந்த ஸ்மிருதியிலே ஆறு வஸ்துக்களை சொல்லுகிறார். இந்த ஆறிலே எதை சாப்பிட்டாலும் சாந்திராயணம் பண்ண வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆறு நிஷித்த வஸ்துக்கள் எவை என்றால், பலாண்டு என்கிற வெங்காயம், பிட்வராகம் என்ற பன்றிக்கிழங்கு, சத்ராகம் என்ற நாய்க்குடை, கிராம கூக்கூட்டம் என்ற ஊர்கோழி, லசுனம் என்கிற பூண்டு, கிருஞ்சனம் என்கிற உள்ளி, இவற்றையெல்லாம் சாப்பிட்டால் சாந்திராயண விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று யாஜ்ஞவல்க்யரும் சொல்கிறார். ஒருவர் நாலு வஸ்துக்களை சொன்னார், இவர் ஆறு வஸ்துக்களை சொல்கிறார். ஆனால் ஆறு வஸ்துக்களை சொல்பவர்களும் இந்த நாலு வஸ்துக்களை சேர்ந்துதான் சொல்கிறார்கள், கூட இரண்டு சேர்த்துக் கொள்கிறார்கள். ஆக நம்முடைய தலைப்பிருக்கிறதே வெங்காயமும் பூண்டும், அது எல்லா லிஸ்டிலும் வருகிறது. அதை சாப்பிட்டால் பெரிய கழுவாய் தேவை என்று. அத்திர ச புனருபனய நமித்யாஹ விஷ்ணு என்று வேறொரு நூலில் இருந்து மேற்கோள். விஷ்ணு ஸ்மிருதி என்ன சொல்லுகிறது, அது பண்ணினால் போதாது, புனக மறுபடியும் உபநயனம் பண்ணிக்கொள்ள வேண்டும். உபநயனம் பண்ணுவதற்கு முன் இதை சாப்பிட்டால் தோஷம் கிடையாது. உபநயன சம்ஸ்காரம் நடந்த பிறகுதான் சாப்பிடக்கூடாது என்ற நிஷேதங்கள் எல்லாம். அப்படி உபநயனம் பண்ணின பிறகு இவற்றை சாப்பிட்டால் அவற்றுக்கான கழிவாயை மட்டும் பண்ணி கொண்டால் போதாது, இவனுடைய பிராமணியத்தில் குறைபாடு ஏற்பட்டிருக்கிறபடியினாலே அதற்காக மறுபடியும் ஒரு தடவை உபநயன சம்ஸ்காரத்தை பண்ணி கொள்ள வேண்டும். அது புனர் உபநயனம் என்று பெயர். அப்படி விதிக்கிறது. விதிக்கிற வச்சனம் என்ன என்றால், இங்கே ஒரு எழுத்து பிழைகள் இருக்கின்றன, நான் சரியாக வாசிக்கிறேன். லசுன பலாண்டு கிருஞ்சன தத்கந்தி விட்வராக கிராம குக்குட நர கோமாம்சபக்ஷணே சர்வேஷ்வேதேஷு த்விஜாதீனாம் பிராயஷ்சித்தாந்தே பூயசம்ஸ்காரம் குர்யாத். இந்த வசனம் எங்க இருக்கிறது, விஷ்ணு ஸ்மிருதி என்பதிலே இருக்கிறது. இது பத்திய ரூபமாக இல்லாமல் உரைநடையாக இருக்கிறது. இதிலே லசுன பல்லாண்டு அதாவது வெங்காயம் பூண்டோடு கூட இன்னும் சிலவற்றை சேர்த்திருக்கிறார். நாலு இல்லை, ஆறு இல்லை, அதற்கும் மேலாகவே சேர்த்திருக்கிறார். விட்வராகம், கிராம கூட்டம் இதெல்லாம் ஏற்கனவே சேர்ந்தது இருந்தது. இப்பொழுது இவர் இந்த லிஸ்டிலே சேர்ப்பது நர கோ மாம்ச பட்சணம் என்று. மாம்சத்திலேயும் மனுஷ மாம்சம், பசு மாம்சம் இவற்றை எல்லாம் சாப்பிட்டானால், மாம்சத்தை சாப்பிடுகிற திஜாதிகளும் இருப்பார்கள் அல்லவா, பிராமணர்கள் பற்றி இல்லை, க்ஷத்திரியர்கள், வைசியர்கள், மாம்சாதர்கள் கூட இருக்கக்கூடும். க்ஷத்திரியர்கள், போர் வீரர்கள், அவர்கள் எல்லாம் மாம்சம் சாப்பிடுவதை சாஸ்திரம் அனுமதிக்கிறது அல்லவா. அவர்கள் கூட எந்த மாம்சத்தை சாப்பிடலாம் என்பதிலே சிலவற்றுக்கு பிரதிஷேதம் இருக்கிறது. மனுஷ மாம்சத்தையும் பசு மாம்சத்தையும் அவர்களும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டார்கள் ஆனால் பிராயஷ்சித்தம் பண்ணி கொள்ள வேண்டும். விஷ்ணு ஸ்மிருதி அதிகப்படியாக சொல்வது என்ன என்றால், பிராயஷ்சித்த அந்த பிராயஷ்சித்தம் பண்ணி அது முடிந்த பிறகு பூய சம்ஸ்காரம் புரியாது, மறுபடியும் ஒரு தடவை அவனுக்கு அந்த உபநயன சம்ஸ்காரத்தை பண்ண வேண்டும். இதற்கு முன்ன பண்ணின உபநயனமே வீணாகிவிட்டது, இதையெல்லாம் சாப்பிட்டபடினாலே திரும்பி ஒரு தடவை உபநயனம் பண்ணி கொள்ள வேண்டும் என்கிறார் விஷ்ணு ஸ்மிருதியிலே. விஷ்ணு ஸ்மிருதியினுடைய கர்த்தா விஷ்ணுவேதான்.
அடுத்த வசனம் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஆங்கீரச ஸ்மிருதி என்பதிலே அவர் என்ன சொல்கிறார், பூண்டு முதலிய உணவு வகைகள் ஜாதி தோஷம் கொண்டவை என்கிறார். ஜாதி தோஷம் என்றால் என்ன என்றால், நாம் சாப்பிடக்கூடாத பதார்த்தங்கள் தோஷமுள்ள பதார்த்தங்கள் என்பதிலே இருக்கிற தோஷத்தை மூன்று வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலே ஜாதி தோஷம் என்று ஒன்று, ஆஸ்ரய தோஷம் என்பது இரண்டாவது, நிமித்த தோஷம் என்பது மூன்றாவது. ஜாதி தோஷம் என்றால் அந்த வஸ்து அந்த வஸ்துவாக இருக்கிற காரணத்தினாலேயே சாப்பிடக்கூடாது, அந்த வஸ்துவில வேற ஏதோ ஒரு அசுத்தி ஏற்பட்டு விட்டதுனாலே சாப்பிடக்கூடாது என்பது அடுத்த வகை தோஷம். அது இருக்கட்டும். லசுனாதிகமன் நம்யதே தத்னேயா ஜாதி கரிஹிதம் என்று ஆங்கிருக்கும் ஸ்மிருதி. லசுனம் முதலானவை, பூண்டு முதலான அன்னம் உணவு எது இருக்கிறதோ அது ஜாதி கர்ஹிதம், அதனுடைய இனத்தாலேயே தோஷம் உள்ளதாக ஜேயாது அறிய வேண்டும். பூண்டுக்கு என்ன தோஷம், ஏன் சாப்பிடக்கூடாது என்று கேட்டால் பதில் என்ன, பூண்டு என்கிற ஜாதியே தோஷம்தான் என்று பதில். இன்னொன்று சொல்லி, எள்ளுக்கு என்ன தோஷம், ஏன் சாப்பிடக்கூடாது என்றால், எள்ளு சாப்பிடலாம் ஆனாலும் கூட அதற்கு வேறு மாதிரியான கால கிருதமான தோஷங்கள் எல்லாம் வரும். ராத்திரி வேளையிலே எள்ளு சாப்பிடக்கூடாது என்று பின்னாலே பார்க்க போகிறோம் அதெல்லாம். அதனாலே ஜாதி தோஷம் இல்லாத வஸ்துக்கள் கூட வேறு விதமான தோஷங்களை சில சமயங்களிலே அடையலாம். அதை பற்றி இப்பொழுது பார்க்கவில்லை. இப்பொழுது இதுவரையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற 12 வஸ்துக்களுமே கூட ஜாதி தோஷம் கொண்டவைதான். நாம் 80 வஸ்துக்களை நிஷேதிக்க போகிறோமே, அதுல பெரும்பாலானவை ஜாதி தோஷம் என்பதை, அந்த வஸ்து அந்த வஸ்துவாக இருக்கிற காரணத்தினாலேயே அதை நாம் விளக்க வேண்டும் என்பதை சேர்ந்தவைதான். பிறகு நம்முடைய சம்பிரதாய கிரந்தங்களுக்கு வருகிறோம். நம்முடைய சம்பிரதாய கிரந்தங்களிலே பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யமாக பகவத் ராமானுஜர் அருளி செய்த ஸ்ரீபாஷ்யம் இருக்கிறது. அந்த ஸ்ரீபாஷ்யத்திலே ஒருவனுக்கு பிரம்ம ஜானம் ஏற்பட வேண்டும் என்றால் அவனுக்கு ஆகார சுத்தி அவசியம் என்று ஆரம்பத்திலேயே வருகிறது. அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரு வியாக்கியானம் இருக்கிறது, ஸ்ருத பிரகாசிகை என்று. அந்த ஸ்ருத பிரகாசிகைக்கு ஒரு வியாக்கியானம் இருக்கிறது, பாவ பிரகாசிகை என்று. அந்த பாவ பிரகாசிகையானது வெங்காயமோ பூண்டோ சாப்பிடக்கூடாது என்பதை மேற்கோள் காட்டி விளக்குகிறது. அப்படி 7 விஷயங்கள் அங்கே இருக்கின்றன. விவேகாதி சப்தகம் என்று சொல்வார்கள். அதிலே முதல் விஷயமானது ஆகாரத்திலே சுத்தி வேண்டும் என்று. அதிலே குறிப்பு 3 தோஷங்கள் இருக்கக்கூடாது, ஜாதி தோஷம், ஆசிரிய தோஷம், நிமித்த தோஷம் என்று. அதற்கு உதாரணமாக காண்பிப்பது வெங்காயமோ பூண்டோ சாப்பிடக்கூடாது என்பது. இதே மாதிரி சம்பிரதாய கிரந்தத்திலே இன்னொன்று தாத்பரிய சந்திரிக்கை என்பது, அதை இயற்றியவர் சுவாமி தேசிகன். அது என்ன கிரந்தம் என்று கேட்டால், பகவத்கீதைக்கு கீதா பாஷ்யம் என்கிற வியாக்கியானத்தை பகவத் ராமானுஜர் அருளி செய்தார். அதற்கு வியாக்கியானமாக அமைந்தது கீதா தாத்பரிய சந்திரிகை என்பது தேசிகனுடைய கிரந்தம். அதிலேயும் இந்த வெங்காயமோ பூண்டோ சாப்பிடக்கூடாது என்பதை நாம் பார்க்க போகிறோம். தேசிகனுடைய சூக்தியை லசு நகிருஞ்சனாதி அசுத்த கிரகணே நச்சா என்று. லசுனம் என்பது பூண்டு, கிரஞ்சனம் என்பது உள்ளி, ஆதி இது முதலான அசுத்த தோஷம் உள்ள வஸ்துக்களை கிரகணேன எடுத்துக்கொள்வதாலே சில பாதகங்கள் நமக்கு ஏற்படுகின்றன என்பதை இந்த வஸ்துக்களின் பெயரை சொல்லியே சொல்லுகிறது. ஸ்ரீபாஷ்யத்திலேயும் ஆகார சுத்தியை பற்றி உண்டு. ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானத்திலேயும் ஜாதி தோஷம், ஆசிரிய தோஷம், நித்த தோஷம் என்பதெல்லாம் சொல்வதுண்டு. நாம் ஏன் வியாக்கியானத்துக்கு வியாக்கியானத்துக்கு போகிறோம் என்றால், அந்த அந்த வியாக்கியானத்திலே இந்த வஸ்துக்களை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறது வெங்காயமும் பூண்டும் சாப்பிடாதீர்கள் என்பது.
இது தவிர சுவாமி தேசிகனுடைய ரகசிய திரைபாரத்திலேயும் இந்த வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி வருகிறது. அவர் அதிலிருந்து அவர் காட்டுகிற ரகசிய திரைபாரத்திலே காட்டுகிற மேற்கோளையும் நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது உண்பதில் என்பது என்பதிலே ஒன்பதாவது வஸ்து முடிந்தது, வெங்காயமும் பூண்டும் உள்ளியும் சாப்பிடக்கூடாது என்று. உண்பதில் என்பது என்பதிலே பத்தாவது நிஷித்த வஸ்து காணும் உப்பை தின்னக்கூடாது என்பதாகும். பத்தாவது நிஷித்த வஸ்து பிரத்யக்ஷ லவணம் என்பது, நமது கண்ணுக்கு தெரிகிற உப்பை நாம் தின்னக்கூடாது என்று. உப்பு சாப்பிடக்கூடிய வஸ்துவானாலும் அதை ஜலத்திலே கரைத்து சாப்பிடலாம், வேறு தின்பண்டங்களிலே கலந்து அது நம்முடைய கண்ணுக்கு தெரியாதபடி பண்ணின பிறகு அந்த உப்பு பதார்த்தங்களை எல்லாம் சாப்பிடலாம். ஆனால் தனியாக உப்பை வைத்துக் கொண்டு கண்ணுக்கு எதிராக அதை கலந்து கொண்டு சாப்பிடுவது கூட கூடாது. தேசிக பிரபஞ்சத்திலே ஆகார நியமத்திலே இந்த வரி இருக்கிறது. நகத்தாலே விண்டவை தாம் காணும் உப்பும் என்று இந்த வரியிலே இரண்டு நிஷித்தங்கள் சொல்கிறார். ஒன்று நகத்தாலே விண்டவை, கையினுடைய நகத்தை வைத்து விண்ட வஸ்துக்கள் எதுவாக இருந்தாலும் காய்பழங்கள் முதலியவை கூட நகத்தாலே விண்ட காரணத்தினாலேயே அவை தோஷமடைகின்றன, அவற்றை சாப்பிடக்கூடாது என்பது ஒன்று. காணும் உப்பும் நம்முடைய கண்ணுக்கு தெரிகிற உப்பையும் சாப்பிடக்கூடாது என்று. அதற்காக இன்னொரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். பிரத்யக்ஷலவணஸ்ய கோமாம்ச துல்யதயா ஸ்புட நிஷேதாதி என்று. இந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், நாம் ஏற்கனவே பார்த்தோமே கீதா வியாக்கியான வியாக்கியானம் என்று, அதாவது கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானம், கீதா பாஷ்ய தாத்பரிய சந்திரிகா என்பது தேசிகனுடைய கிரந்தம், அதிலே இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார், பிரத்யக்ஷ லவணம் இருக்கிறதே கண்ணுக்கு தெரிகிற உப்பு, அது மிகவும் நிஷித்தமானது. கோமாம்ச துல்லியத்தையா பசு மாம்சத்துக்கு சமமாக அந்த அளவுக்கு ஸ்புடமாக நிஷேதாதி, ஸ்பஷ்டமாகவே நிஷேதம் பண்ணி இருக்கிறது ஸ்மிருதிகளிலே. அதை மிகவும் கர்ஹிதமாக மிகவும் தோஷவத்தாக சொல்லி இருக்கிறது. கோமாம்சத்துக்கு எவ்வளவு தோஷமோ அவ்வளவு தோஷம் காணும் உப்புக்கும் என்று அப்படி சொல்லி இருக்கிறபடியினாலே கூடாது என்று தாத்பரிய சந்திரிகை சொல்லுகிறது. கீதையிலே கத்வம் லலவண என்று ஒரு வரி வருகிறது. கீதையிலேயும் ஆகாரத்திலே சாத்விக ஆகாரம், ராஜசாகாரம், தாமசாகாரம் என்ற பிரிவு இருப்பதை பற்றி கண்ணன் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த ஒரு ஸ்லோகம் வருகிறது, கத்வம் லலவண என்று ஆரம்பித்து அந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்திலே தாத்பரிய சந்திரிகையிலே இந்த பிரத்யக்ஷ லலவணத்தை பற்றி எடுத்து காண்பித்திருக்கிறார். அடுத்த வச்சனம் விருத்தஹாரீத ஸ்மிருதி என்பதிலே இருக்கிறது. விருத்தஹாரீதர் என்பவர் அதை இயற்றியிருக்கிறார். ஸ்லேஷ்மாதகஞ்ச வர்ஜ்யானி பிரத்யக்ஷலவணம் ததா என்று. ஸ்லேஷ்மாதகம் என்று ஒரு பழம், தமிழிலே நறுவிலி பழம் என்று சொல்கிறார்கள். சில பேர் மூக்குச்செளி பழம் என்று கூட இந்த காலத்தில் விவகாரம் இருக்கிறது. அதை நாம் வர்ஜிக்க வேண்டும், சாப்பிடக்கூடாது. அதே மாதிரிதான் பிரத்யக்ஷ லவணத்தையும் சாப்பிடக்கூடாது, கண்ணுக்கு தெரிகிற உப்பையும் என்று விருத்தஹாரித ஸ்மிருதி இவ்விரண்டையும் சேர்த்து சொல்லி இருக்கிறது. இதிலே வர்ஜ்யம் என்ற பதம் இருக்கிறது. வர்ஜ்யம் என்றால் வர்ஜிக்கத்தக்கது என்ற அர்த்தம், அதாவது விளக்கத்தக்கது. விஷ்ணு சம்ஹிதா என்று ஒரு தர்மசாஸ்திர கிரந்தம் இருக்கிறது. அதிலே இந்த ஸ்லோகம் வருகிறது. நாலாவது வச்சனமாக அதை எடுக்கிறோம். இப்பொழுது பிரத்யக்ஷ லவணம் நாத்யாதி நாம் ஸ்லோகங்களை எடுக்கும் பொழுது அதிலே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற நிஷேத வஸ்துவோடு கூட இன்னும் சில நிஷித்த வஸ்துக்களையும் சேர்த்து சேர்த்து சொல்லி இருப்பதால் நிறைய தெரிந்து கொள்கிறோம். இந்த விஷ்ணு சம்ஹிதா வசனம் என்ன சொல்கிறது, பிரத்யக்ஷலவணம் கூடாது, அதாவது கண்படை இருக்கும் உப்பை சாப்பிடக்கூடாது என்று சொல்லிவிட்டு நிர்யாச அமேஜானிவா என்று இன்னும் சிலவற்றையும் கூடாது என்று சொல்கிறது. அது என்ன என்றால் நிர்யாசம் என்பது. நிர்யாசம் என்றால் மரப்பிசின் என்றிருக்கும். சில மரங்களிலே கோந்து மாதிரி ஒரு பிசின் அதில் இருந்து சுரக்கும். அது குறிப்பாக சிவப்பாக இருக்கிற பிசின் இருக்கே அது சாப்பிடவே கூடாது.
மரப்பிசினே மொத்தத்திலே சாப்பிடக்கூடாது என்று. அமேத்யஜானிவா, அமேத்யத்திலே நாம் ஏற்கனவே இதை வேறொரு வசனத்திலே இதை பார்த்தோம், அசுத்தத்திலே விளைந்தவற்றை எல்லாம் சாப்பிடக்கூடாது என்று விஷ்ணு சம்ஹிதா இந்த மூன்றையும் சேர்த்து சொல்கிறது. பிரத்யக்ஷலவணம், நிர்யாசம் என்கிற மரப்பிசின், அமேத்யஜம் என்கிற சாக்கடை முதலியவற்றிலே பயிரான வஸ்துக்கள். அதற்கடுத்த வசனம் மார்க்கண்டேய புராணத்திலிருந்து, ஸ்மிருதிகளிலே மட்டுமில்லாமல் புராணங்களிலேயும் இந்த மாதிரியான வர்ஜியா வர்ஜியா விசாரங்கள் இருக்கின்றன என்று பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே. இந்த விதி இருக்கிறது. என்ன விதி? பிரத்யக்ஷலவணம் வர்ஜ்யம் அன்னம் அத்யுஷ்ணமேவச என்று நாம் வசனங்கள் நிறைய பார்க்க பார்க்க, பிரத்யக்ஷலவணத்துக்கான வசனத்திலேயே இன்னும் சில நிஷேத வஸ்துக்களையும் சேரி கூடவே சொல்லி இருப்பதனாலே நாம் நிறைய தகவல்களை இதிலிருந்து பெறுகிறோம். பிரத்யக்ஷலவணம் வர்ஜ்யம் என்று சொல்லி நிறுத்தினால் நாம் சொன்ன விஷயம், சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம், கண்ணில் படும் உப்பை சாப்பிடக்கூடாது என்று. அதற்கு மேலே இன்னொன்று சொல்லி இருக்கிறார், அன்னம் அத்யுஷ்ணமேவச்சா என்று, மிக சூடான உணவு அதை விளக்க விளக்கியாகணும். சில பேர் நெருப்பு கோழி மாதிரி சுட சுட சாப்பிடுவதற்கு சில பேராலே முடிகிறது, முடியலாம், இருந்தாலும் கூட அது நிஷித்தம், அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது, சற்று ஆற வைத்துத்தான் சாப்பிட வேண்டும் என்று. அத்யுஷ்ணமான அன்னம் கூடாது என்று சொல்கிறது இந்த மார்க்கண்டேய புராணம். பிரம்ம புராணம் என்பது இன்னொன்று, 18 புராணங்கள் இருக்கின்றன அல்லவா, அதுல இன்னொரு புராணம் பிரம்ம புராணம் என்று. அதுவும் பிரத்யக்ஷலவணத்தை நிஷேதிக்கும் பொழுது கூட ஒன்றை சொல்லுகிறது, அந்த ஒன்று வேறாக இருக்கிறது. பிரத்யக்ஷலவடம் வர்ஜ்யம் அன்னம் உச்சிஷ்டமேவச்சா என்று. உச்சிஷ்டம் அன்னம் என்றால் எச்சில் பட்ட அன்னம் உணவு என்றர்த்தம். கண்ணுக்கு தெரியும் உப்பையும் சாப்பிடக்கூடாது, எச்சிலான உணவையும் சாப்பிடக்கூடாது என்று இவ்விரண்டையும் சேர்த்து பேசுகிறது அந்த பிரம்ம புராணம் என்று. இவ்வளவு வசனங்களிலே புராணங்களிலேயும் ஸ்மிருதிகளிலேயும் பிரத்யக்ஷ லவணத்தை நிஷேதிக்கும் பொழுது கூட கூட இன்னும் சிலவற்றையும் நிஷேதித்து வந்ததையும் கேட்டு நாம் அதிகப்பட்ட தகவல்களையும் புரிந்து கொண்டோம். அதே மாதிரிதான் கூர்ம புராணம் என்கிற புராணத்திலே, அதே மாதிரி என்றால் எப்படி என்றால் பிரத்யக்ஷலவணத்தோடு கூட இன்னும் ஒன்றை புதுசாக ஒரு தகவல், நதத்யா தத்ர ஹஸ்தேன பிரத்யக்ஷலவணம் ததா என்று. சாதம் சாதிப்பவர்கள் இருக்கிறார்களே, அதாவது பரிமாறுபவர்கள், பரிவேஷணம் பண்ணுபவர்கள், அவர்கள் கையாலே சாதம் போடக்கூடாது. நதத்யா தத்ர ஹஸ்தேன, அந்த சாதத்தை தங்கள் கையாலே எடுத்து சாப்பிடுபவர்களுடைய இலையிலே வைப்பது என்பது கூடாது. பின்ன எப்படி பண்ண வேண்டும் என்றால் கரண்டியாலே தான் போட வேண்டும். சாதத்தை ஒரு கரண்டியாலே இலையிலே தள்ளலாம், கையாலே பண்ணக்கூடாது. பிரத்யக்ஷலவணம் ததா, கண் படும்படியாக உப்பை வைக்கக்கூடாது, வைத்தால் அதை சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போது கலந்து சாப்பிட்டால் போதாது, அது நம்முடைய கண்ணிலேயே படக்கூடாது, பட்டிருந்தால் அதை சாப்பிடாமலே விளக்க வேண்டும். இதற்கடுத்ததான வசனம் மகாபாரதத்திலே, மகாபாரதத்திலே பிரத்யக்ஷலவணாத்யாதி என்கிற வரைக்கும் நாம் எடுத்திருக்கிறோம். அதற்கு முன்னேயும் சொல்லது ஒரு சுவாரஸ்யத்துக்காக, பிரத்யக்ஷலவணம் சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறவர் இன்னும் என்னென்ன பண்ணக்கூடாது என்று சொல்கிறார் என்பதையும் ஓரிரண்டு சேர்த்திருக்கிறோம். அது நிறைய இருக்கிறது அந்த சர்க்கத்திலே, நாம் என்னென்ன காரியங்கள் பண்ணக்கூடாது என்பதை நிறைய மகாபாரதம் வர்ணிக்கிறது. ஸ்வஸ்தஸ்து நதிவா ஸ்வப்யேதே, ஸ்வஸ்தா ஆரோக்கியம் சரியாக ஒருவனுக்கு இருக்குமானால், உடலிலே பிடி ஏதும் இல்லாமல் இருக்குமானால், நதிவா ஸ்வப்யேதே, பகல் வேளையிலே தூங்கக்கூடாது. மது மாம்சா நிவர்ஜயேதே, மது மாம்சங்களை ஏற்கனவே மத்தியபானம் கூடாது என்பதை போன வாரம் பார்த்தோம். மாம்சங்களையும் அவன் வர்ஜிக்க வேண்டும். பிரதக்ஷிணம் ப்ரதே விப்ரான், சில வஸ்துக்கள், சில மங்கள வஸ்துக்கள் எதிர்பட்டால் பிரதட்சிணமாகத்தான் போக வேண்டும். எந்தெந்த வஸ்துக்கள் என்றால் விப்ராங்காமஸ்வத்சம்ஹுதாசனம், ஒரு பிராமணனோ ஒரு பசுமானோ ஒரு அரச மரமோ ஒரு அக்னியோ எதிரே இருந்ததானால், போகிற வழியிலே வந்ததானால், அந்த 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 மாதிரி மங்கள வஸ்துக்களை எல்லாம் பிரதட்சிணமாக வலம் வந்துதான் போக வேண்டும் என்று ஒரு விதி. நதாவே பதிதே வருஷே, மழை ஜலம் விழுந்திருக்கும் பொழுது அந்த இடத்திலே வேகமாக ஓடக்கூடாது. இந்த மாதிரி எத்தனையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார், அதிலே ஒன்றுதான்
பிரத்யக்ஷலவணம் நாத்யாத் என்று. ஆஸ்வமேதிக பர்வத்திலே கிருஷ்ணர் யுதிஷ்டிரர் என்கிற தர்மபுத்திரரிடம் கூறுகிற வாக்கியங்கள் சிலவற்றை நாம் இப்பொழுது பார்த்தோம். அதிலே நாம் பார்த்ததிலே கடைசியானது, அந்த தர்க்கத்தில் இது கடைசி இல்லை, இதற்கு இது தவிர இன்னும் எத்தனையோ இருக்கின்றன. இப்பொழுது நாம் மேற்கோள் காட்டிய பகுதியிலே கடைசியாக இருக்கிறது பிரத்யக்ஷலவணம் நாத்யாத் என்பது. பிரத்யக்ஷமாக தெரிகிற லவணத்தை சாப்பிடக்கூடாது. பிரத்யக்ஷலவணம் யத்ர, இது ஸ்காந்த புராணம் என்கிறது. எத்தனையோ புராணங்கள் இதை பற்றி பேசுகின்றன. தக்ரம் வா விக்ருதம் பவேத், இது பிரத்யக்ஷலவணத்தோடு கூட இன்னொரு நிஷித்த வஸ்துவை சேர்த்து சொல்கிறது. இந்த சாக்கிலே நாம் எவ்வளவு நிஷித்த வஸ்துக்களை பற்றி தெரிந்து கொண்டோம் பாருங்கள். உப்பை கண்பட வைத்தாலோ அல்லது தயிர் கெட்டு போனாலோ, தயிர் சரியாக தோயாமல் திரிந்து போயிருந்ததாலோ அந்த அன்னதானம் அந்த இடத்துல ஸ்காந்த புராணத்தில் எப்படி வருகிறது என்றால் அது ராட்சசனுக்கு போய் சேரும் என்று பிரம்மா ராட்சசனிடம் சொன்னார் என்று. சில சமயங்களிலே நாம் புண்ணியம் சம்பாதிப்பதற்காக அன்னதானம் என்று பண்ணுகிறோம், அதிலேயும் நாம் ரொம்பவும் ஜாக்கிரூக்கர்களாக இருக்க வேண்டும். அன்னதானம் பண்ணும்போது சில சமயங்களிலே பிரத்யக்ஷலவணத்தை வைப்பது வழக்கம் உண்டு. விதேசங்களிலே இது அழக அதிகமாக கூட இருக்கிறது. எதற்கு என்றால் எவ்வளவு உப்பு வேண்டுமோ அவ்வளவு உப்பை சாப்பிடுபவர்கள் தங்கள் ருச்சிக்கு ஏற்ப சாப்பிடலாம். சில பேருக்கு அதிக உப்பு பிடிக்கும், சில பேருக்கு குறைந்த உப்பு தான் பிடிக்கும். நாம் எதற்கு ஒரு சீராக நம் இஷ்டப்படி உப்பை அதில் சேர்க்க வேண்டும்? அது உப்பை தனியாக வைத்து விட்டோமானால் அவர்கள் தேவையான அளவு போட்டுக் கொள்வார்களே என்கிற நல்ல எண்ணத்திலே தான் பிரத்யக்ஷலவணம் வைக்கிறார்கள். ஆனால் இந்த த்விஜர்களுக்கு, அதாவது உபநயனமானவர்களுக்கு அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. அப்படி அன்னதானம் பண்ணுபவர்கள் பிரத்யக்ஷ லவணத்தை வைத்தால் அவர்களுக்கு அன்னதானத்தினாலே வந்த புண்ணியம் வருவதற்கு பதிலாக அவர்களுக்கு ராட்சசனுக்கு தீனி போட்ட அந்த பாவம் தான் வரும். அந்த அன்னதானமானது ராட்சசனுக்கு போய் சேர்ந்துவிடும் நிஷித்தமான வஸ்துவை பரிமாறின காரணத்தினாலே. அதனாலே திரிந்து போன சக்கரம் என்றால் மோர், திரிந்து போன மோரையோ கண்ணிலே தெரிகிற உப்பையோ அன்னதானத்திலே வைத்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கை விடுக்கிறது. இதுவரையில் உண்பதில் எண்பது என்கிற தலைப்பிலே இன்றைக்கு இரண்டு விஷயங்களை பார்த்தோம். இப்பொழுது இன்றைக்கு மூன்றாவது நிஷித்த வஸ்து கோவைக்காய் என்பது. சம்ஸ்கிருதத்திலே கோவைக்காய்க்கு பிம்பம் என்றும் தும்பி என்றும் இரண்டு பெயர்கள் பிரசித்தமாக இருக்கின்றன. நாம் பார்க்க போகிறோம் நிறைய பெயர்கள் கூட அது இருக்கின்றன. அது கொஞ்சம் பிரசித்தமான காயாக இருப்பதால் அதுக்கு நிறைய பெயர்கள் கூட இருக்கு. தொண்டைக்காய என்று சொல்கிறோம், ஹிந்தியிலே குந்துரு என்று சொல்கிறார்கள் அதை. கோவைக்காய் என்று தமிழிலே, இது காய்கறி கடைகளிலே சுலபமாக கிடைக்கிறது தான். சில பேர் சொல்கிறார்கள் இதை சாப்பிட்டால் ஞாபக சக்தி குறையும் என்று. ஆனால் பிரமாண வசனங்களை பார்த்தால் அதை பற்றி பேச்சில்லை, வேறு விதமாக நிஷேதம் பண்ணுகிறது. இன்று கூட ஏராளமான பேர் இதை வதக்கி சாப்பிடுபவர்கள் இருக்கிறார்கள். அமர கோஷம் என்ன சொல்கிறது? முதலிலே இந்த காய்க்கு நிறைய பெயர்களை கொடுக்கிறது. பிம்பி ரத்த பலா தும்பி துண்டிகேரீச்ச பிம்பிகா எதற்காக இவ்வளவு பெயர்கள் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வேறு ஒரு ஸ்மிருதியிலே பார்த்தால் பிம்பியை நிஷேதிக்காமல் துண்டிகேரியை நிஷேதித்திருந்தது என்று வைத்துப்போம். அது இந்த காய் தான் என்று தெரிய வேண்டும். அதற்காக அதனுடைய மற்ற பெயர்களையும் தெரிந்து கொள்வோம். இதிலே ஒரு பெயர் ஓஷ்டோபம பலா என்று இருக்கிறது. உதடுக்கு உபமையான பழம் என்று. வாஸ்தவத்திலே இந்த பிம்ப பழம் இருக்கிறதே கோவை பழம், அதை உதடுக்கு உபமையாக கவிகள் நிறைய இடத்திலே பாடியிருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற படத்தை பார்த்தால் அது செக்க செவேல் என்று கோவை பழம் இருப்பதை பார்க்கலாம். அந்த நிறத்தில்தான் உதடு இருந்தால் மிகவும் நல்லது. அதனாலே பிம்போஷ்டா என்கிற வார்த்தை அடிக்கடி காவியங்களிலே வருகிறது. கோவைப்பழம் போல உதடு என்று.
அதன் காரணமாக இந்த பழத்துக்கே ஓஷோகம்ப பழம் என்று பெயர் வந்திருக்கிறது. இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்கின்றன. இதை கவிகள் மிகவும் சிறப்பாக வர்ணிக்கிறார்கள். இதெல்லாம் இருந்தால் கூட இது சாப்பிடுவதற்கு நிஷித்தமான வஸ்து. ஓரிரு வசனங்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். தொண்டைக்காய் என்கிற கோவைக்காயை சாப்பிடக்கூடாது என்பது. அதிலே முதல் வசனம் நாம் காட்டப் போகிற இரண்டு வசனமுமே கூட ரகசிய திரைசாரத்திலே மேற்கோளாக காட்டப்பட்ட ஸ்லோகங்கள் தான். காலிங்கோ தும்பராலாபு பிம்பானி பரிவர்ஜயேத் தான்யஸ்மதஸ்து சததம் நித்யம் தூரதரோ ஹரி என்பது. இதுல பூர்வார்த்தத்திலே நாலு வஸ்துக்களை சேர்த்து சொல்லியிருக்கிறார். முதலாவது காலிங்கம், இரண்டாவது உதும்பரம், மூன்றாவது அலாபு, நாலாவது பிம்பம் என்று. வாஸ்தவத்திலே இந்த நாலு வஸ்துவை பற்றி நாம் ஏற்கனவே பார்ப்பாயிற்று. இப்பொழுது பதினொன்றாவது வஸ்துவெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னமேயே இந்த நாலு பார்ப்பாயிற்று. என்ன என்று பார்ப்போம் என்றால், காலிங்கம் என்றால் தர்பூஷணிக்காய், உதும்பரம் என்றால் அத்திப்பழம், அலாபு என்றால் சுரைக்காய், பிம்பம் என்றால் கோவைக்காய், இவற்றை எல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறது இந்த வசனம். அதில மீதி மூன்றை பற்றி ஏற்கனவே பார்த்தாயிற்று. இப்பொழுது கோவை பழத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், சாப்பிடக்கூடாது என்று. ஏன் சாப்பிடக்கூடாது என்று பார்த்தால், அதற்கான காரணம் இருக்கிறது உத்தரார்த்தத்திலே. தானி அஸ்னதஸ்து சததம், இவற்றை அடிக்கடி சாப்பிடுபவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு நித்தியம் தூரதரோ ஹரிஹி, பெருமாளுடைய சாமீபியம் கிடைக்காமல் போகும், அவர் தூர தூரம் விலகி போய்விடுவார். பெருமாளை நாம் அணுக வேண்டும் என்றால் அதற்காக சில ஆகார நியமங்கள் இருக்கின்றன. கண்டதையும் தின்னால் பெருமாள் கிட்ட வரமாட்டார் என்று. இந்த ஸ்லோகம் ரகசியத்ரிசாரத்திலே மேற்கோளாக காட்டப்பட்ட காரணத்தினாலே பெரியவர்களுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு கிடைக்கிறது. அந்த தமிழ் மொழிபெயர்ப்பிலே காலிங்கம் என்பதற்கு கொம்மட்டி என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். கொம்மட்டி, அத்திக்காய், சுரைக்காய், கோவை பழம் இவர்களை முயக்க கூடாது என்று. நாம் இதுவரையில் போன வாரத்திலே காலிங்கம் என்பதற்கு தர்பூஷணிக்காய் என்று அர்த்தம் சொல்லி அதை நிஷேதித்தோமே, இங்கே வேறு அர்த்தம் சொல்லி இருக்கிறதே என்று முதலிலே நமக்கு பிரமம் ஏற்படக்கூடும். வாஸ்தவத்திலே கொம்மட்டி என்கிற தமிழ் பதத்துக்கு என்ன அர்த்தம் என்று தமிழ் அகராதிகளிலே தேடினோமானால், கொம்மட்டி பழம் என்பது தர்பூஷணி பழம்தான். அதனாலே இந்த பொழிப்புறையானது வேறு அர்த்தம் சொல்லிவிடவில்லை. அதே அர்த்தத்துக்கே ஒரு பரியாய பதத்தை இட்டிருக்கிறார். வேறு பதம் தான், வேறு அர்த்தம், ஒரே வஸ்துதான். காலிங்கம் என்கிற தர்பூஷணி பழம், முதுமரம் என்கிற அத்தி காய் பழம், அலாபு என்கிற சுரைக்காய், பிம்பம் என்கிற கோவைக்காய், இந்த நாளையும் நாம் பரிவர்த்தையேத்து சுற்றிலும் விளக்க வேண்டும். நமக்கு சேராதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவற்றை சாப்பிடுபவன் பெருமாளை நெருங்க முடியாது என்று. இன்றைக்கு பார்க்க போகிற நிஷித்த வஸ்துக்களிலே கடைசியான வஸ்து, ஆரம்பத்திலிருந்து பார்த்தால் பனிரெண்டாவதான வஸ்து, மழை நீரை குடிக்க கூடாது என்பது. மழை ஜலம் இருக்கிறதே, மழை ஜலம் என்பது நல்லது தானே என்றால், மழை ஜலம் தரையிலே விழுந்து, தரையிலே விழுந்த பிறகு நீர்நிலைகளுக்கு போய், நீர்நிலைகள் என்றால் நதிகளிலே ஓடி அல்லது கிணற்றிலே ஊற்றாக வந்து அல்லது குளத்திலே தேங்கி ஏரிகளிலே இருந்து அப்படியெல்லாம் இருந்தால் அதை சாப்பிடலாம். அதே மழை நீர் அதற்கு முன்னதாக, அதாவது தரையிலே விழுவதற்கு முன்னதாக நேரடியாக நமக்கு கிடைக்கும் பொழுது, நாம் நம்முடைய வாயை நாக்கை நீட்டிய மழையிலே நேரடியாக சாப்பிடுவதோ அல்லது மழை ஜலத்தை பிடிச்ச பாத்திரத்திலே பிடித்து குடிப்பதோ அதெல்லாம் கூடாது. அதை எப்படி தேசிகன் விளக்குகிறார் தமிழிலே, எளிய தமிழிலே, தரையில் விழா மழை நீரும் தவிரு நீரே என்று. இது ஆகார நியமம் என்கிற கருத்திலே இருக்கிற சில பாசுரங்களிலே ஒரு பாசுரத்திலே ஒரு வரியாக, கடைசி வரியாக இருக்கிறது. தரையிலே எந்த மழை நீரானது விழவில்லையோ அந்த மழை நீரானது தவிர்க்கப்பட வேண்டிய நீர், அதை சாப்பிடக்கூடாது என்று இதற்கு அர்த்தம். இதற்கு பிரமாணமான ஒரு வசனம் மனுஸ்மிருதியிலே இருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஸ்மிருதிகளுக்குள்ளே மனுஸ்மிருதிக்கு விசேஷம் அதிகம் என்று. அங்கே என்ன இருக்கிறது, ததாதோ யம பூமிஷ்டம் ந சங்கேன ஜலம் பிபேத் என்று.
நாம் ஸ்மிருதி வச்சனங்களை எல்லாம் காண்பிக்கும் பொழுது நாம் இப்பொழுது எந்த நிஷேத வசுவை பற்றி பேசுகிறோமோ அதோடு கூட வேறொன்றையும் அதே வச்சனம் காண்பிப்பதாலே நாம் நிறைய தகவல்களை பெறுகிறோம். இந்த வச்சனங்கள் நிறைய பார்ப்பதனாலே இப்பொழுது நான் பார்த்த மனுஸ்மிருதி வரியிலே இரண்டு அறிவுரைகள் இருக்கின்றன. ஒன்று, பூமிஸ்பர்ஷம் இல்லாத ஜலத்தை குடிக்க கூடாது என்று. அபூமிஷ்டம் என்ற பதம், அபூமிஸ்தம் என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். பூமியில் இல்லாதது, பூமிஸ்பர்ஷமே இல்லாமல் ஒரு ஜலம், எப்படி ஜலத்துக்கு பூமிஸ்பர்ஷம் இல்லாமல் இருக்க முடியும் என்றால், ஏதாவது ஒரு தொட்டியிலே மழை நீரை தேக்கி வைத்துக் கொள்ளலாம், ஒரு பாத்திரத்திலே பிடித்து வைத்திருக்கலாம், அந்த மாதிரியான ஜலமானது பூமியினுடைய ஸ்பர்ஷம் இல்லாத ஜலமாக ஆகிறது. பூமியினுடைய ஸ்பர்ஷம் இருக்கிற ஜலத்தை கூட நாம் பாத்திரத்திலே வைத்துக் கொண்டுதானே குடிக்கிறோம், பாத்திரத்திலே எடுத்து வந்த பிறகு அதுக்கு பூமி ஸ்பர்ஷம் இல்லையே என்று கேட்டால், அது ஒரு நாள் வரை, நாம் அதை பற்றி பின்னால் நிறைய பார்க்க போகிறோம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் அதற்கு சுத்தி இருக்கிறது. பூமி ஸ்பர்ஷம் இருந்தால் அந்த பரிபூஷித தோஷம் எல்லாம் கிடையாது. ஒரு நாளுக்குள்ளே சாப்பிட வேண்டும், இரண்டு நாளுக்குள்ளே ஜலத்தை சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் பூமி ஸ்பர்ஷம் இருந்தால் நல்லது, அந்த ஜலத்துக்கு எந்தவித தோஷமும் கிடையாது என்று. ததாத்தோயம பூமிஷ்டம் கூட சொன்ன தகவல், அதிகப்படி தகவல் இது. நாம் இந்த 80 மறுபடியும் வரப்போவதில்லை. நசங்கேன ஜலம் பிபேது என்று, சங்கினாலே ஜலத்தை குடிக்க கூடாது என்று. சங்கு என்பது ஒரு வித, அதிலே குழி இருக்கும், அதிலே ஜலம் தேங்கும், வைத்துக் கொள்ளலாம், அதாலே பானம் பண்ணுவது சக்கியம்தான், முடியும், சங்காலே ஜலத்தை குடிக்க முடியும். ஆனால் நிஷேதம், குடிக்க கூடாது என்கிறது மனுஸ்மிருதி. ஆக என்னாயிற்று, நதி குளம் கிணறு முதலிய நீர்நிலைகளிலே இருக்கும் ஜலத்துக்கு பூமி ஸ்பர்ஷம் இருக்கிறது, அவற்றை எடுத்து நம்முடைய பாத்திரத்திலே வைத்து குடிப்பதிலே அதுல இன்னும் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் அந்த பூமிஸ்பர்ஷமே ஏற்படாமல் மழை ஜலத்தை நேரடியாக பிடித்து பருகுவது என்பது, தரையில் விழா மழை நீரும் தவிரு நீரே என்று தேசிகன் சொன்னது போல பருகுவது கூடாது. கூட வந்த கொசுரான இன்னொரு அறிவுரை, சங்கினாலே ஜலத்தை எடுத்து பானம் பண்ணக்கூடாது என்பது. இதுவரையில் இன்றைக்கு நாம் 4 நிஷேத வஸ்துக்களை பற்றி பார்த்தோம். முதலாவது வெங்காயம், பூண்டு, உள்ளி இவற்றையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று. வாஸ்தவத்தில் அதிலேயே 3 வகைகள் இருக்கின்றன, இன்னும் பூண்டிலேயே கூட பல வகைகள் இருக்கின்றன என்று வியாக்கியாதாக்கள் எழுதுகிறார்கள். அத்தனையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அடுத்தது இரண்டாவதாக பார்த்தது, கண்ணிலே தெரிகிற உப்பை சாப்பிடக்கூடாது. கண்ணிலே தெரிகிற உப்பை கண்ணிலே தெரியாதபடி பண்ணிவிட்டு சாப்பிடுவதும் கூட கூடாது. கண்ணிலே தெரிகிற உப்பை வேறொரு இடத்திலே வேறொன்றிலே கலந்து பிறகுதான் நாம் சாப்பிடுகிற பாத்திரத்துக்கு அது வர வேண்டும். 3வது, கோவைக்காயை சாப்பிடக்கூடாது. இதற்கு பிம்பம் என்று பெயர், தொண்டைக்காய் என்று பெயர். அது நிஷித்தமான வஸ்துக்களிலே ஒன்றாக இருக்கிறது. 4வது, தரையில் விழாத மழை நீரை குடிக்கக்கூடாது என்று. ஆக இன்றைக்கும் போன வாரம் போல 4 நிஷித்த வஸ்துக்களை பார்த்தோம். ஒவ்வொரு வாரமும் 4 நிஷித்த வஸ்துக்களை பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் 13வது நிஷித்த வஸ்துவாக முருங்கைக்காய் என்பதிலே ஆரம்பித்து 13, 14, 15, 16 என்று 4 நிஷித்த வஸ்துக்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியாக மொத்தம் 80 நிஷித்த வஸ்துக்கள். சிலது ஜாதியாலேயே நிஷித்தமாக இருப்பதை பற்றி முதலிலே பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். பின்னாலே ஆசிரிய தோஷம், நிமித்த தோஷம் இவற்றை எல்லாம் கூட பார்க்க போகிறோம். இந்த 80க்குள்ளேயே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம. ஆஹார் நியமத்தை அருளி செய்திருப்பதாலே தேசிகனுடைய தனியனோடு கூட முடிக்கிறோம்.